ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்பிக்யூ நேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் பிபிக்யூ போனதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்க ஸோ பாபிக்யூ நேஷன் அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் இருக்கும் அது ஊரை பொறுத்து அண்ட் வீக் டேவா இருந்தா வேற ரேட் இருக்கும் வீக்கெண்டா இருந்தா வேற ரேட் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் வரும் பெர் பெர்சனுக்கு அது அந்த ஊர் பொறுத்து தான் வரும் அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு அங்கே போய் நம்ம புக் பண்ணலாம் இல்லை சம்டைம்ஸ் வீக்கெண்ட்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் ஸோ நம்ம முன்னாடியே வந்து பிபிக்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேபிள் புக் பண்ணலாம் பார்பிக்யூ நேஷன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ நிறைய ஓபன் பண்ணிட்டாங்க அப்சல்யூட் பார்பிக்யூ ட்ரிப் டு பார்பிக்யூ ரோட் டு பார்பிகூ அப்படின்னு சொல்லி டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்பிக்யூ ஓபன் பண்ணிட்டாங்க பேசிக்கா பார்த்தா இந்த பார்பிக்யூ அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஐடியா தான் சவுத் இந்தியன் ஐடியா கிடையாது அங்கிருந்து இது இங்க தான் அண்ட் சரி இப்போ பாபிக்யூ வந்து ஒரு ரேட் எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிட்றவராக இருக்கணும் நல்லா நான் விழுத்து கட்டுவேன் அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி நமக்கு அது பாபிக்குனா எப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அனுபவிக்கணும்னா நாங்க போகலாம் இல்லை நான் வந்து காசு செலவு பண்றதுக்கும் யோசிக்கிறேன் என்னால் பெருசாக சாப்பிடவும் முடியாதுன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான இடமே கிடையாது தயவு செஞ்சு போயிடாதீங்க வேஸ்ட் ஆஃப் மணி தான் உங்களுக்கு இதெல்லாம் சரி இருக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரில் மாதிரி அந்த கோல் நம்ம கறிலாம் போட்டு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வைப்பாங்க கம்பியில குத்தி சாப்பிடறதுக்கு நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வருவாங்கன்னா வெஜ்ஜு தான் கொண்டு வருவாங்க பைனாப்பிள் கொண்டு வருவாங்க இல்ல கேப்சிகம் இந்த மாதிரி வேற மஷ்ரூம் இருக்கும் காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜ்ஜு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைப்பாங்க அண்ட் பிளேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற டிஷ் வந்து பொட்டேட்டோவில் தான் ஒரு டிஷ் வைப்பாங்க அண்ட் எல்லா பார்பிக்யூலையும் அந்த டிஷ் மட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம எப்படியும் வந்து என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி காலையில இருந்து சாப்பிட மாட்டோம் பார்பிக்யூ போகிறோம் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோன்னு இந்த பொட்டேட்டோ டேஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே ஆர்வக்கலர்ல நிறையா சாப்பிட்ருவோம் இதுதான் காமனாக பண்ணுற மிஸ்டேக் கண்டிப்பாக தயவு செஞ்சு இதை பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் பொட்டேட்டோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வயிறு நம்பியும் ஒரு ஆர்வத்தில் வந்து அவங்க பொறுமையான தான் எடுத்துட்டு வருவாங்க நம்ம போய் உட்காந்த உடனே அந்த செட் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த சிக்கன் ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அப்ப நம்ம கை வந்து சும்மா இருக்காது நம்ம பிளேட்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ நீங்க என்ன பண்றீங்க அந்த பொட்டேட்டோ அவன் வைக்க வரானாலே நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா அது வச்சுட்டானா நம்ம கொறிச்சுட்டே இருக்கணும்னு தோணும் அந்த பொட்டேட்டோவை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க அடுத்து வந்துட்டு இந்த வெஜ்ஜெல்லாம் வச்சாங்கன்னா எங்களுக்கு வெஜ் வேணாம்னு சொல்லிடுங்க அடுத்து வந்து சிக்கனு ஃபிஷ்ஷு ப்ரான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க லைனாக வைக்கிறதுக்கு அந்த இதில் அப்புறம் என்னன்னா வந்து சிக்கன் வந்து ரேட் கம்மி ஃபிஷ் அண்ட் ப்ரான் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் காமனாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அண்ட் சிக்கன் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம் கிரில்லு தந்தூரி நார்மலாகவே நம்ம அதிகமாக சாப்பிட்றது சிக்கனாக தான் இருக்கும் ஃபிஷ் வந்து நம்ம வீட்லேயே பண்ணாலுமே ஃபிஷ் ஃப்ரை இல்லை ஃபிஷ் குழம்பு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி நம்ம கிரில்லோ இல்லை பாபிக்குவோ நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ அங்க பிபிக்கு போகும்போது ப்ரான்ஸு ஃபிஷ் இந்த சீ ஃபுட் வந்து அதிகமா சாப்பிடுங்க ஒரு ஹாஃப் கேஜி சாப்பிட ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் ஈஸி தான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸோ அப்போ சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்த ஸ்டார்டர்ஸ்லேயே கவர் பண்ணிடலாம் பார்பிக்யூல அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டைம் எடுத்து பொறுமையா வந்து அந்த ஸ்டார்டர்ஸே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு என்னன்னா அவங்க வந்து அதை எடுத்துட்டு போலாமான்னு கேட்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க இல்ல வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுங்க நம்ம தான் அடுத்ததுக்கு போவோம் அப்ப வந்து நீங்க ஒரு நாலஞ்சு ஃபிஷ் நாள் சிக்கன் நாள் இல்ல வேணுன்றதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அடுத்தது அண்ட் பார்பிக்யூல நீங்க ஒரு ரெண்டு மூணு பார்பிக்யூ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எந்த பார்பிக்யூலையுமே மெயின் டிஷ் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டு பீப்புள் பிடிக்காது ஏன்னா வந்து நம்ம நல்லா ஸ்பைசியா ஒரு செட்டிநாடு ஸ்டைல் நல்லா நம்மளோட ஸ்டைல் வந்து அங்க எங்கேயுமே இருக்காது அங்க இருக்க பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெறுத்துருவீங்க பிரியாணி நல்லா இருக்காது ரொட்டினாலாம் நல்லா இருக்கும் பட் அதுக்கான கிரேவி வந்து நிறைய வச்சிருப்பாங்க பட் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காது ஒரு சிலர் இப்போ ஒரு பத்து பேர்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேபி பிடிக்கலாம் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது உங்களோட மெயின் வந்து ஸ்டார்டர்ஸ்ல இருக்கணும் அடுத்து மெயின் டிஷ் வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க மெயின் டிஷ்லாம் நம்ம யூசுவலா எப்பவுமே சாப்பிடுறதுதான் மத்ததுலாம் அங்க நிறைய இருக்கும் ஸ்வீட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் கேக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும் அந்த இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்பிக்யூக்குமே வேரி ஆகும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ கோயமுத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இங்க அப்துல் அட் பாபிக்யூல வேற மாதிரி இருக்கும் பாபிக்யூ நேஷன்ல வந்து வேற மாதிரி இருக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கில்ஸ் எல்லாம் இருக்கும் மேபி வேணா கர்ட் ரைஸ் அந்த கம்பு சில இடத்துல வச்சிருப்பாங்க சோ அது வேணும்னா ட்ரை பண்ணுங்க அது கூட கொஞ்சம் கம்மி தான் இந்த ஸ்வீட்ஸ் கேக்ஸ் ப்ரௌனி கேக்கு அப்புறம் இந்த கஸ்டர்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க இதுல எல்லாம் ஒரு பிளஸ் என்னன்னா நமக்கு இவ்வளவு வயிறு வந்து நம்பிடுச்சு சொல்லுவாங்க நான் இவ்வளவு வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் இவ்வளவு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாலுமே கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே உள்ள இறங்கிட்டே இருக்கும் எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பாபிக்யூல வந்துட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஜாலியா பொறுமையா பேசிட்டே வந்து நீங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் ஒவ்வொரு ஐட்டமா அண்ட் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும் சோ எல்லா பாபிக்யூலயுமே குல்ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுப்பாங்க சில லைவ் கவுண்டர்ஸ்ல பானிபூரி இருக்கும் சில இதுல தோசா இருக்கும் சோ எல்லாமே வந்து நீங்க யூஸ்வலா சாப்பிடுற ஐட்டம்ஸை விட்டுட்டு அந்த பாபிக்யூ நேஷன்ல இருந்து சில ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்ல இப்ப நம்ம வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேக் கடைக்கு போனா அங்க கேக் மட்டும்தான் இருக்கும் இல்ல ஒரு பானிபூரி கடைக்கு போனீங்கன்னா அங்க அது மட்டும் தான் இருக்கும் ஆனா நேஷன்ல எல்லாமே இருக்கும் சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அண்ட் வந்து குல்பீஸ் எல்லாம் நிறைய கைண்ட் ஆஃப் குல்ஃபீஸ் இருக்கும் எல்லா குல்ஃபியுமே வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி டிஃபரண்டா பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு காம்ப்ளிமென்டரி கோகோ இல்ல வந்து மாக்டைலோ கொடுப்பாங்க அண்ட் நாங்க ஒரு தடவை போனப்ப என்ன பண்ணிட்டோம்னா அந்த கவுண்ட் மறந்து போய் ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டோம் அந்த ஒரு இது மாக்டைல் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணதுக்கு ரேட்டே வந்து ஒன் பிப்டி சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் கரெக்டா இப்போ ஒருத்தருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரினா அது மட்டும் வாங்கணும் இல்ல நமக்கு வந்து குடிக்கும் அது குடிச்சு அதுக்கு நமக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒரு இதா இருக்கும் ஒரு லாஸா இருக்கும் அண்ட் அதே மாதிரி நல்லா வந்து அப்படியே பொறுமையா சாப்பிடணும் தண்ணி வந்து நிறைய குடிச்சிடாதீங்க தண்ணி நம்ம நிறைய குடிச்சா வந்து அதிகமா சாப்பிட முடியாது அண்ட் இதெல்லாம் தான் ரொம்ப மெயினான விஷயம் பாபிக்யூனேஷன் போனா அதை பொறுத்த வரைக்கும் மற்றபடிக்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாபிக்யூனேஷன் போய் உங்க நாக்கு வந்து மறக்கவே முடியாது ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருந்தா வந்து அதை கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இல்ல இது வரைக்கும் நீங்க பாபிக்யூனேஷன் போனதே இல்லை அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தா போங்க இல்ல வேண்டாம் நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கினாலே இல்லை நான் ஹாஃப் பிரியாணி தான் சாப்பிடுவேன் ஹாஃப் கிரில் வாங்கலே ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு சத்தியமா வந்து நீங்க அங்க போனா ஒரு இரநூறுபாய்க்கு கூட சாப்பிட மாட்டீங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க எங்க சாப்பிடுறது அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட்ஸ்ல போகாதீங்க ஏன்னா வீக்கெண்ட்ஸ் போனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ரொம்ப ரிச் பீப்பிள்லாம் வந்து அவங்க ஜஸ்ட் வந்து வந்துட்டு லைட்டா சாப்பிட்டு போறதுக்கே பிபிக்கு வரவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அதுவும் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க போனீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணுவீங்க ஏன்னா இப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா கேங்கா போகும்போது நம்மள பார்த்தா அவங்க வந்து அப்படி பயந்துருவோம்னா நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் வாங்கிட்டே இருப்போம் அதுவும் வந்து நாங்கெல்லாம் போகும்போது நாங்க சிக்கனே வேணாம்னு சொல்லிட்டோம் வெறும் ஃபிஷ் பிரான் தான் அவன் வந்து எப்படா இவங்க நிறுத்துவாங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலிலாம் வருவாங்க குட்டி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அது பே பண்ணி ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஒண்ணுமே சாப்பிடாது சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடும் விளையாடும் போயிடும் ஸோ மணி இருக்கவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ இல்லை நீங்க ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்னா அது வேர்த்தா இருக்கணும் ஸோ அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க பிபிக்கு போறீங்கன்னா பா பார்த்து போயிடுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ தாத்தாபாபாய்